வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அலமோசெல்லம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ நாங்கள் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வணக்கம் நண்பர்களே, நண்பர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு அலமோசெல்லம்ல நம்ம வந்து ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். அங்கே போய் என்னென்ன பண்ண போறேங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்து பால் தான் காய்ச்சுவேன். பால் வந்து மஞ்சத்தூள் மிளகு போட்டு காய்ச்ச போகிறேன். மிளகு வந்து இது மாதிரி இடிச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு மஞ்சத்தூள் மிளகு போட்டு பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த குவாரண்டைன் டைமில் நம்ம இது மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம இதில் வந்து பனங்கற்கண்டு இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணோன்னே தான் ஏதாச்சும் சேர்த்துப்பேன், இல்லைனா பால் வந்து கொஞ்சம் திரிஞ்சாப்புல ஆகிடும். இப்போ வந்து இதை வடிகட்டிட்டு நான் வந்து வெல்லம் வந்து மண் இல்லாமல் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் இப்போ சேர்த்துக்கிறேன். நம்ம கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பால் ரெடி ஆயிடுச்சு. பால் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு. எங்கள் மாமியார் வீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கீழேயே பிள்ளையார் கோயில் இருக்குது. பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இந்த நியூ இயர் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோதான், சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, இனி வீட்டுக்கு போக வேண்டியது தான். எல்லாரும் வீடுகள்லேயும் ஃப்ளாட்ஸாக இருந்தாலும் கோலம் போட்டு தான் வச்சுருந்தாங்க. எங்கள் மாமியாரும் அழகாக மாவில் கோலம் போட்டிருக்காங்க. ஹாப்பி நியூ இயர்னு வேற எழுதியிருக்காங்க அதில். வந்ததே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. போன உடனே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் தான் இட்லி சாம்பார் சிஎம் பால்கோவா. பால்கோவாவும் சிஎம்மும் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெடி இருக்கே. 2020ல் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸே நமக்கு இல்லை. ஸோ அதனால் ரெகுலர் ஆக்டிவிட்டீஸே ரொம்ப ஸ்லோவாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். டிவி பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க ரொம்ப நேரமாக, இன்னும் இட்லியே சாப்பிட ஆரம்பிக்கல. ஸோ அதனால் ஊட்ட தான் போகிறேன் நான். இப்போது என்ன பண்ணுறேன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நானும் எங்கள் மாமியாரும் சேர்ந்து பாயசம் தான் பண்ண போகிறோம். சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு, லெமன் ரசம். லெமன் ரசம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வீடியோவாக தான் எடுக்க முடியல. இன்னொரு டைம் நான் கண்டிப்பாக அந்த லெமன் ரசத்தை ஷேர் பண்ணுறேன். கருணக்கிழங்கு மசியல், பீன்ஸ் பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாயசம் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அவல் செகுப்பரிசி அவல் பாயசம் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம்னு இப்போ பார்க்கலாம். பேனை வந்து அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு நெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாயசம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிட்டோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. சிகப்பு அவல் வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்ம வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வராங்கன்னா ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த பாயசம். இப்போ முந்திரி பருப்பு கிரேப்ஸ் ரெண்டுமே வறுத்து எடுத்து வச்சாச்சு. சிகப்பு அவலை ட்ரை பேனில் நல்லா வறுத்துட்டு கோர் பவுடரை அரைச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்திக்கலாம். அப்படி பண்ணி வச்சுருந்த பவுடரில் ஒரு 1/2 கப் எடுத்து இப்போ நெய்யில் வறுக்கிறோம். ரொம்ப வறுக்கணுங்கிறது கிடையாது, முன்னாடியே வறுத்தது தான். ஸோ அதனால் நம்ம ஓரளவு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த வறுத்த அவலில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். 1/2 கப் அளவு அவல் எடுத்திருக்கு, அதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு. 1/2 கப் அவலுக்கு 1/4 கப் அளவு வெல்லம் எடுத்து தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்பத்தா என்னவோ பண்ணுறாங்களேன்னு பசங்களுக்கு ஒரே கியூரியாசிட்டி, வந்து வேடிக்கை பார்த்து விளையாண்டுட்டு இருக்காங்க, பேச விட மாட்டேங்கிறாங்க. அவல் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு குக் ஆகிடும்.
அது தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதில் 2 டம்ளர் அளவு கிட்ட பால் சேர்த்துக்கிறோம். வெல்லம் வந்து கரைஞ்சிடுச்சு, இப்போ அதையும் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் அதையும் சேர்த்தாச்சு. சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க டேஸ்ட் பார்க்க. வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு சுலபமான வழி என்ன தெரியுங்களா? பயம் மூட்டி சும்மா இருடா, ரோட்டை பார்த்து நேரா நடடா, கண்ணை கட்டி காட்டுல விட்டுருடா. ஆடுறது விளையாட்டா இருந்தாலும் உண்மைதாங்க, மௌனமே நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சிடும். கரெக்டுங்களா? கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த நியூ இயர் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா நியூ இயரை அமையணும். நன்றி.